வணக்கம் குழந்தைகளே, இன்று 5ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அளவைகள் இருக்கு இல்லையா, அலகு 3 அளவைகள். இதில் பயிற்சி 3.2 இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வாய்ப்பாடு எதுன்னா, கனஅளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இதை மூன்றையும் பெருக்கினா தான் நம்மளுக்கு கன அளவு கிடைக்கும். அதை வந்து கன சென்டிமீட்டர் அப்படின்னு தான் அந்த விடையை வந்து எழுதுகிறப்போ நம்ம எழுதணும். முதல்ல குறிப்பேடு கொடுத்துருக்காங்க, அதை கன அளவு காணணும். நீளம் வந்து 6 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை குறிச்சிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம பெருக்கணும். முதல்ல வந்து நம்ம நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கலாம். 6 பெருக்கல் 15, நம்மளுக்கு 6ம் 15ம் பெருக்கினா 90 விடை கிடைக்கும். இப்போ 90 எதால் பெருக்கணும், நம்ம 1ஆல் பெருக்கணும், 1 போட்டுக்கிறோம். அப்போது விடை வந்து 90. எழுதி இதை கன சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். அப்போ அட்டவணையில் நம்ம 90 கன சென்டிமீட்டர்ன்றத போட்டுக்கிறோம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா பெயர் பலகை, அதுக்கு வந்து நீளம் 20 அகலம் 90 சென்டிமீட்டர் உயரம் 2 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. அப்போது நம்ம அதை என்ன பண்ணோம், இங்கே எழுதிக்கணும். 20 90 2 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம பெருக்கி போடலாம். முதல்ல 20ம் 90ம் பெருக்கிறோம், 1800 வருது. அதுக்கப்புறம் 1800ம் உயரமான 2ம் பெருக்கிறோம், நம்மளுக்கு 3600 வருது. இதெல்லாம் நம்ம எடுத்து அட்டவணையில் எழுதணும். 3600 எழுதிட்டோம். இந்த கன சென்டிமீட்டருங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம எழுதணும். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா காட்சிப்பலகை. காட்சிப்பலகையில் நீளம் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் அகலம் வந்து 250 சென்டிமீட்டர், அடுத்தது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர். இதை குறிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கணக்கை போடலாம். அளவை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம், 70 சென்டிமீட்டர், 250, மீண்டும் உயரம் வந்து 70 சென்டிமீட்டர் குறிச்சிக்கிட்டோம். இப்போ 70 சென்டிமீட்டரும் 250 சென்டிமீட்டரும் பெருக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கிற விட வந்து 17500. 17500ஐயும் உயரமான 70 சென்டிமீட்டரையும் பெருக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கிற விட வந்து பார்த்தீங்கன்னா 12,25,000. இப்போ வந்து நம்ம அதை அட்டவணையில் எழுதிக்கலாம். இப்போ இங்கே விடை எழுதிட்டோம். இதுக்கும் என்ன பண்ணோம், கன சென்டிமீட்டர் எழுதணும். அடுத்தது பரிசு பெட்டி. பரிசு பெட்டி பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அகலமும், நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் உயரமும் 10 சென்டிமீட்டர். இது இங்கே குறிச்சிக்குவோம், 10 10 10. அப்போ இதை வந்து பெருக்கணும் நம்ம. அப்போ 10 பெருக்கல் 10, நம்மளுக்கு 100 கிடைக்குது. இங்கே என்ன பண்ணோம்னா அந்த 100 உயரத்தால் பெருக்கணும், 1000. நம்மளுக்கு கிடைக்கின்ற விட வந்து 1000. இது அட்டவணையில் எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த கன சென்டிமீட்டரும் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1, இதை நம்மளுக்கே தெரியும், இதை அப்படியே போட்டுக்கலாம். விட வந்து 1. இந்த கன சென்டிமீட்டரையும் அப்படியே எழுதிக்கலாம். இந்த அட்டவணையை நீங்கள் நோட்லேயும் போட்டுக்கலாம், புத்தகத்துலேயும் குறிச்சிக்கலாம். நன்றி.